வணக்கம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மேக்புக் ப்ரோ 14 இன்ச் ஆப்பிள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய M2 ப்ரோ ப்ராசஸர் இருக்கக்கூடிய மாடலை ரீசெண்டாக ஆப்பிள் இந்தியா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருந்திருந்தாங்க. கொஞ்சம் கஸ்டமைசேஷன் உள்ள நடந்திருக்குங்க. அதோட அன்பாக்சிங் இதை இப்போ நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம். பாக்ஸ் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் கேபிள், நம்மளுக்கு மேக் சேஃப் கனெக்டட் USB-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ்க்கு ஒரு தனி கார்ட்போர்ட் பாக்ஸில் வித் ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் செட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் பிரிக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கு. பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ஸ்பேஸ் கிரே மாடல் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சில்வர் மாடல் சூஸ் பண்ணியிருக்காரு. பிகாஸ் அவரோட ப்ரீவியஸ் மேக்புக் ப்ரோ மாடல் வந்து ஸ்பேஸ் கிரே அப்படிங்கிறதுனால இந்த தடவை ஒரு கிளாசிக் லுக்குக்காக சில்வர் மாடல் சூஸ் பண்ணியிருக்காங்க. 97 வாட் அடாப்டர், 1700 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. கேபிள் லென்த்துமே பார்த்தீங்கன்னா சஃபிஷியண்டாக நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம அந்த ரேப்பர் அன்பாக்சிங் பண்ணக்கூடிய சவுண்டை கேட்டுருவோம். லாஸ்ட் இயர் ஆப்பிள் ரிலீஸ் பண்ணியிருந்த 16 இன்ச் மேக்புக் ப்ரோ மாடலை நம்ம சேனலில் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே எக்ஸாக்ட் டிசைனில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க 14 இன்ச் மாடலையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கைண்ட் ஆஃப் அந்த கார்னர் எட்ஜஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வியர்டாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். பட் நல்ல ஒரு சாலிடான பில்டு குவாலிட்டியை நீங்கள் கையில் எடுத்ததையுமே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. மேக்புக் ஏர் மாதிரி ஒரு தின் அண்ட் ஸ்லிம் ப்ரொஃபைலை வந்து ஆப்பிள் இதில் மெயின்டைன் பண்ண கிடையாது. M2 ப்ரோ ப்ராசஸர், 10 கோர் CPU அண்ட் 16 கோர் GPU இருக்கிற பேஸ் வேரியண்ட்டை இவர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. SSD மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு 512 இருந்து 1 TB SSD-க்கு அப்கிரேட் பண்ணிட்டு இவரோட யூசேஜுக்கு 16 GB RAM-ஏ வந்து சஃபிஷியண்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால டிஃபால்ட் ஸ்பெக்லயே வந்து பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் அந்த SSD-ஐ மட்டும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு NAND சிப் இருக்கு, ரெண்டு NAND சிப் இருக்குங்கற அந்த இஷ்யூ இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஒரு 4-5 இயர்ஸ் எந்தவித இஷ்யூ இல்லாம யூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு 1 TB SSD-ல நமக்கு 6181 MBPS ரைட் ஸ்பீடும், ரீட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 4220 அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் 5000 மே டச் பண்ணுது. Applecare+ உங்களுடைய கேள்விகளுக்கு ask@iRobinPro.com பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.